இன்னைக்கு எபிசோடில் நம்ம செகண்ட் ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அது எந்த ட்ரெஸ்னா நம்ம ஹீரோயினுக்காக செலக்ட் பண்ண அதே ட்ரெஸ்ஸை தான் நம்ம செகண்ட் ஹீரோயினுமே வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் இருந்து சொல்கிறாங்க அசிஸ்டண்ட்டை, இந்த மாதிரி ஹீரோயினை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நீ கண்டுபிடிச்சி எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைமுக்கு அங்கே ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக வந்திருப்பாள். அப்போ நம்ம செகண்ட் ஹீரோயினே சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஓவர் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவா, உங்கள் டீட்டெயில் எல்லாமே பார்த்தேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்னிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் இயர்னே சொல்லிடுறா. அவளும் சரி ஓகே நான் இன்னிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடறா. வெளியே போயிட்டு யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறா. அவள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம பாஸ்க்கு தான் மெசேஜ் பண்ணியிருப்பா, நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் கம்பெனியில், அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் பாஸ் அப்படின்னு சொல்லி அவள் மெசேஜ் போட்டு விட்றா. இங்கே நம்ம ஸ்டெப் மதர், நம்ம ஹீரோட அம்மா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்மளோட ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போது இவங்க எல்லாருமே அவங்க போனதுக்கு அடுத்து உட்காந்து பேசுகிறாங்க, இவகிட்ட வந்து காசே கிடையாது, இவன் மாமியார்ட்ட தான் இவன் எந்த காசுனாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போனதுக்கு அடுத்து அவங்கள பற்றி தப்பு தப்பாக இவங்கெல்லாம் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் அவங்க கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறா. அவள் போகிற டைமுக்கு அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு லேடி வந்து இவங்களை பார்த்துட்டு ஒன்று எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி இவளை பார்த்து கேட்டுருவாங்க. அப்போ இவன் வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு இவன் வந்து சொல்லுவாள், இல்லை இல்லை உங்களை யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மழுப்புவா. அப்போ பட் ஆனால் இவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்ன உனக்கு தெரியும், நீ வந்து ஹீரோயினுடைய அம்மா தானே அப்படின்னு சொல்லி இவ கண்டுபிடிச்சிடுவா. பட் ஆனால் இவ ரொம்ப பயத்தில் வந்து என்ன எனக்கு உங்களை யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவசரமாகவே போயிடுறா. அவசரமாக வெளியே போயிட்டு அவள் கூட வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி அந்த பொண்ணை வேலையிலேருந்து தூக்கிடு, அதுக்கான எவ்வளோ அமௌண்ட்னாலும் நான் கொடுக்குறேன், ஃபஸ்ட் அந்த பொண்ணை வேலையிலேருந்து தூக்கு அப்படின்றப்போ என்ன மேடம் ஏன் என்ன அவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கேட்குறப்போ, நான் அதை சொல்லலை, நீ ஃபஸ்ட்டு வேலையிலேருந்து தூக்குன்னு தான் சொன்னேன், சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இவங்க வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினி நம்ம ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே எங்கேயும் கண்ணரில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினும் ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்காங்க. அப்போது அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே வரும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்தோன்னே, ஓ நம்ம ஹீரோனி தான் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க நினைப்பாங்க, நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இவருக்கு நல்லாவே சூட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இவர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே கரெக்டாக திரும்புவாங்க. பார்த்தா அது நம்ம செகண்ட் ஹீரோயின், ஏன்னா இவங்களும் அதே ட்ரெஸ்ஸை தானே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் எப்படி அப்படின்றப்போ, இல்லை எனக்கு டைம் இல்லை அதனால நானும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸே ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேன், நீ தப்பாக எதுவும் எடுத்துக்காது அப்படின்றப்போ ஹீரோ சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இன்னும் அவள் வரவே இல்லை, நான் அவட்ட சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும் அதனால் வராமல் இருப்பா அப்படின்றப்போ, இல்லை அவள் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருந்தா அதனால் அவள் வருவா அப்படின்னு சொல்லி இவள் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்லுவாங்க, உனக்கு பேசுகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் நீ ஃபஸ்ட்டு போய் பேசு, அது அவள் வருவா, அவள் வந்தானா நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோக்கு மனசே கேட்காது அவள் வருவாளான்னு சொல்லி அங்கேயே நின்றுக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ போய் பேசு நான் பார்த்துக்கிறேன், அவன் ஃபோனை கொடு, அவள் கால் பண்ணானா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோனே வாங்கிப்பா. நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவாங்க. இவள் உடனே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவான். சுவிச்சாக பண்ணதுக்கடுத்து தான் அவள் திங்க் பண்ணுவாள், அவள் என்ன வேலைலாம் கிரிமினல் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே அந்த அசிஸ்டன்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பா. அம்மா சொல்லுவாள், இவளுக்கு அப்பா மட்டும்தான் இருக்குது, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்கிறாங்க, இவளுக்கு அம்மா கிடையாது, இவங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க, இவள் வந்து இவ்வளோ வருஷமாக அவங்க அம்மாவை தான் தேடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டண்ட்டும் நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்லிடுவா. ஓகே வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ, யாரோ ஒருத்தர் ரீசெண்டாக அவங்கள பார்த்துருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறப்போ, சி அவங்களுக்கு உடனே நீ கால் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண சொல்லு, நான் எவ்வளோ பண்ணனாலும் அதுக்கு தர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவள் சொல்லியிருப்பா அசிஸ்டண்ட்டை. இதை இங்கேருந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு இவள் சிரிச்சுட்டே அந்த இடத்துலேருந்து போயிடுவாள். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்குள்ள கால் அது யார் பண்ணியிருப்பா அப்படின்னா, நம்ம ஸ்டெப் மதரை பார்த்த அந்த பொண்ணு தான், அந்த லேடி தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு. அப்போது உங்கள் அம்மா பற்றின விஷயம்லாம் எனக்கு தெரியும், நீ என்னை வந்து மீட் பண்ணனா நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல ரெடியாக இருக்கேன், நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து ஃபோனில் சொல்லிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினையும் வேறு வழி இல்லாமல் சரி அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ இன்னும் ஹீரோயினி வரலே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ நம்ம செகண்ட் ஹீரோயினி வந்து சொல்லுவாங்க, நீ பேசுகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் நீ போ, வந்தானே நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து இல்லை வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பார். இல்லை நீ கிளம்பு டைம் ஆயிடுச்சு உன்னை கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்போ, சரி ஓகே நான் போகிறேன் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவங்க கையில் அவங்க ட்ரெஸ்லேருந்து ஒரு கார்டு மாதிரி கீழே விழும், அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த சீனில், அந்த கார்டு எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியை நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோயினி அது ஹீரோயினியோட கார்டு தான் தெரிஞ்சிடும். உடனே அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். உடனே வந்துட்டு சரி கூட நான் அந்த கார்டை வச்சுருக்கேன் நீ பேசி முடிச்சுட்டு வா அப்படின்றப்போ, நம்ம ஹீரோ அதெல்லாம் தேவையில்லை நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டில் வச்சிடறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிருப்பாங்க. அந்த டைம் அந்த பொண்ணோட வீட்டை தட்டினோன்னே இவ்வளோ நம்ம ஹீரோயினை தான் கூப்பிட்றான்னு நினச்சி டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்டெப் மதர் வந்திருப்பாங்க. நீயா அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் இந்த மாதிரி நான் உன்னை வேலையிலேருந்து தூக்கிட்டேன், தயவு செய்து என் பொண்ணுகிட்ட என்னை மட்டும் நீ சொல்லிடாத, நான் அவளை மீட் பண்ண நான் ரெடியாக இல்லை அதனால் நீ சொல்லாத, பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் தயவு செய்து என்னை நீ பார்த்துன்ற விஷயத்த சொல்லாத, உனக்கு எவ்வளோ காசுனால் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உனக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருப்பா.
அப்போ இவ்வளோ இந்த ஃப்ரெண்டு சொல்லுவா, ஓகே நீ அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்லுவாள். அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது, நீ பார்த்த வேலைக்கு இந்த அமௌண்ட்டே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறப்போ, அப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் பொருட்ட சொல்லிடுறேன் அப்படின்றப்போ, ப்ளீஸ் சொல்லாத அப்படின்னு சொல்லி இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு நம்ம ஹீரோனி அங்கே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அவங்களும் கதை தட்டிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட இந்த ஸ்டெம் மதர் இருந்துட்டு, அவளே நீ வர சொல்லியிருக்கே அப்படின்றப்போ, ஆமாம் நான் அவளை வர சொல்லியிருக்கேன், உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுவாள். இவளுக்கு உடனே ரொம்ப பயமாயிடும், ப்ளீஸ் தயவு செய்து சொல்லாத அப்படின்னு சொல்லி இவள் ஒழிஞ்சுக்கலான்னு சொல்லி அங்கே போய் ஒழிஞ்சுப்பாள். நம்ம ஹீரோயினையும் நம்ம ஸ்டெப் மதரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கள் அம்மா பற்றி தெரியும்னு சொன்னீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்போ, அவங்க வந்து கொஞ்சம் தயங்குவாங்க, இல்லை எனக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல, இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஒரே இடத்துல ஒன்றா வேலை பார்த்தோம் அப்படின்றதுனால அவளை பற்றின சில விஷயங்கள் தெரியும், இப்போ ஆனால் அவள் இந்த இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ காசுனாலும் தரேன், ப்ளீஸ் என் அம்மாவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றப்போ, இவங்க வந்து இல்லை நான் வந்து இப்போ அவளை பற்றி நான் பார்க்கல, அந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது, முன்னாடி உள்ளது தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்றப்போ, இல்லை உங்களுக்கு எதோ தெரிஞ்சிருக்கு நீங்கள் சொல்லலான்னு எனக்கு கூப்பிட்டீங்க ஆனால் இப்போ சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்போ, சரி ஓகே அப்படின்னு இவள் சொல்ல வர்ற டைமுக்கு அவள் அங்கே இருந்துட்டு டோரை டப்புன்னு அடிச்சிருவா. உடனே இவள் சொல்லுவா, ஒரு பூனை என்னோட பூனை ரொம்ப சேட்டை பண்ணுது, இரு என்னன்னு பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி டோருக்குள்ளே போயிட்டு, என்ன அப்படின்னு கேட்குறப்போ, நீ எவ்வளோ காசு கேட்டாலும் நான் தரேன் அப்படின்றப்போ, இவள் முதல்ல கேட்டதை விட டபுள் மடங்காக கேட்பா, இவ்வளோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் சரி ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் மதரும் ஓகே சொல்லிவிடுவாங்க. இவளை வந்துட்டு என் பூனை கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பூனை, அதனால தான் நீ எதுவும் நினச்சிக்காத நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. போது நம்ம ஹீரோயினி வந்து ஆள ஆரம்பிச்சிடுவாங்க, நான் இவ்வளோ வருஷமாக என் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கிறேன், என் அம்மா இல்லாமல் எனக்கு சந்தோஷமே இல்லை, என் அப்பாட்டையும் சொல்ல முடியாது, என் அப்பாக்கிட்ட இதை நான் சொன்னேன்னா என் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால் நானே ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி நினச்சி கஷ்டப்படுறேன், எனக்குள்ளே நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறேன், எப்படியாவது என் அம்மாவை கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சாரிம்மா உன் அம்மா பற்றின டீட்டெயில் எனக்கு எதுவும் தெரியாது, முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம், அதுக்கடுத்து அவள் ஃபாரின் கிளம்பி போயிட்டு அவள் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த லேடியும் சொல்லிடுவா. இவளுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அழுது கேட்பாள், பட் அப்படி இருந்தும் இவள் வந்து சொல்லவே மாட்டாள், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து இவள் கிளம்பி போயிடுவாள். அந்த மலைக்குள்ளே நினைஞ்சிட்டு இதை பார்த்த நம்ம ஸ்டெப் மதர் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்போ இந்த லேடி வந்து சொல்லுவாள், ஏன் நினைக்கிற உன் பொண்ணை தான் நீ பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இவங்க அதை எதையுமே காதில் வாங்காமல் ஹீரோயின் பின்னாடியே போவாங்க கொடை எடுத்துகிட்டு. நம்ம ஹீரோவும் பேசுகிறதுக்கு ரெடி ஆயிடுவார், அவர் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்காக நின்றுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயினி கொடுத்த ஸ்கிரிப்ட், நம்ம செகண்ட் ஹீரோயினி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் வந்து கையில் வச்சிருப்பார். அதை பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவருக்கு மனசே இருக்காது, அவரோட மைண்டில் வேற ஒன்று திங்கிங் ஓடும், இதை நம்ம செகண்ட் ஹீரோயினி எழுதி கொடுத்துருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்கிரிப்டே கிழிச்சு போட்டுருவார், கிழிச்சு போட்டுட்டு சாரி சொல்லுவார். இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோயினி வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க, உடனே இப்படி கோவமாவாங்க. அப்போ நம்ம பாஸ்தா சொல்லுவாங்க, கூலாக விடு அவனுக்கு என்ன தோணுது அவன் பேசட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களை காம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவர் மனசில் என்ன இருக்கோ அதை அவ்வளோதான் சொல்லுவார், என்னோட ஒரிஜினல் ஃபீலிங்கை நான் சொல்கிறேன், இதில் வெறும் ஸ்கிரிப்ட்டு தான் இருக்குது, இதை நான் படித்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அப்ரூவ் கொடுப்பீங்க, ஆனால் இது என்னோட எண்ணங்கள் கிடையாது, என்னோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த ஹோட்டலை எப்படி மாற்றணும்னு சொன்னாங்களோ அது அப்படியே நம்ம ஹீரோ இங்கே சொல்லிடுவாங்க. இங்கே எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம பாஸ் தான் ஃபஸ்ட்டாக கைத்தட்டுவார், இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கோபமாக வரும், இவன் என்ன இங்கேயும் சப்போர்ட் பண்ணுறான் அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறான்னு இவங்க யோசிப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியாக பேசி முடிச்சு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்துடுவார். உடனே கீழே இறங்கி வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின்ட்ட ஃபோனை தான் கேட்டு வாங்குவார். உடனே செகண்ட் ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ வந்து நான் சொல்லி கொடுத்த எதையுமே நீ பேசவே இல்லையே, நீயா ஓனாக ஏதோ பேசியிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதானே நான் பேச முடியும், நீ எழுதி கொடுத்ததெல்லாம் நான் பேச முடியுமா, என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் மறைச்சிட்டு என்ன பேச சொல்கிறேன், எனக்கு என்ன செய்ய தோணுதோ என்னோட ரெஸ்டாரண்ட்டில் அதை செய்ய விடு, எனக்கு என்ன செய்ய தோணுச்சோ அதை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹீரோவும் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு இருப்பார். அந்த டைமுக்கு ஹீரோக்கும் வந்து கால் வந்துடும், கால் வந்தோன்னா ஹீரோ எடுத்து பேசினா நம்ம ஹீரோயின் தான், ஹீரோயின் நம்பர்லேருந்து தான் கால் வந்துருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினோட அம்மா தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினி வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க, அந்த மலையில் நனைஞ்சிட்டே போனதுனால மயங்கி விழுந்திருப்பாங்க, அதனால ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இவங்களோட ஃபோனில் உங்கள் நம்பர் தான் கடைசியாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணு, அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுங்க, அந்த பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் பதறி அடிச்சு அங்கேருந்து ஓடுவார். அப்போ செகண்ட் ஹீரோயினை தடுப்பாங்க, எங்கே போகிறேன் இன்னும் முடியவே இல்லையே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவசரமாக அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்து நம்ம ஹீரோயினி மலைக்குள்ள நினைஞ்சிட்டு படுத்து கிடப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே ஃபெஸ்டிவலில் நம்ம செகண்ட் ஹீரோயினி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பாஸ் வந்துட்டு, விடு அவனுக்கு என்ன பேச தெரியுமோ அதை பேசியிருக்கான், விடு நீ அதை பெருசாக எடுத்துக்காது, இன்னும் கோவமாக இருக்கே அப்படின்றப்போ, ஆமாம் எனக்கு கோவம் அவன் மேலே கிடையாது, நம்ம ஹீரோயினி மேலே தான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லி இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க.
நம்ம ஹீரோ ஒரு வழியாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாரு. அது ஒரு சின்ன கிளினிக்காக தான் இருக்கும். அப்போ டாக்டர்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்றப்ப டாக்டர் வந்து, இல்லை இது கிளினிக் ஹாஸ்பிட்டல் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் ரொம்ப தூரத்தில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அதனால் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்றப்போ சரி ஓகே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு டாக்டரும் அலோவ் பண்ணிடுவார். அதனால் இவங்க ரெண்டு நாளைக்கு நைட்டுங்க தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினையும் அப்போ தான் வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திப்பாங்க, நைட் ஆகிடும் அப்போ தான் மயக்கத்துலேருந்து எழுந்திப்பாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க ட்ரெஸ்லாம் மாற்றி அவங்க எங்கே இருப்பாங்க, டக்குனு ஹீரோவை பார்த்தோன்னே இவங்க ஓடு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் நீ என்னோட கூட இருக்கிறீ அப்படின்றப்ப, ஆமாம் நீ மயங்க விழுந்துட்டு அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கே அப்படின்றப்போ, என்னோட ட்ரெஸ் எல்லாம் யார் மாற்றி விட்டது, நீ தான் மாற்றி விட்டியா, அப்போ எல்லாமே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி இங்கே வந்து ஒரு மாதிரி கேட்பாங்க. அப்போ நான் ஹீரோ வந்துட்டு சொல்லுறாரு, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேல அப்படின்றப்போ உனக்கு எனக்கு இடையில என்ன நடந்திருக்கும், லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றப்போ, அப்போ என்னோட ட்ரெஸ் எல்லாம் யார் சேஞ்ச் பண்ணி விட்டது அப்படின்றப்போ, நான் சேஞ்ச் பண்ணலம்மா, உன்னை ஹாஸ்பிட்டலில் தானே விட்டுருக்கேன், இங்கே இருக்க நர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணாங்க, ஃபஸ்ட் உனக்கு கிளியராக புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்றும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இன்னும் என்னோட பார்ட்னரை சூஸ் பண்ணல, அதனால் நீ வந்து ரொம்பலாம் வந்து பிஹேவ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து நம்ம ஹீரோயினை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ என்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டேப்லெட் எடுத்து இந்த சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இவரும் அதே இடத்துல வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க போகிறப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, நீ என் கூட தான் தூங்க போறியா அப்படின்றப்ப, ஆமாம் இங்கே என்ன நிறையா ரூம்பாக இருக்குது, ஒரு ரூம் தானே இருக்குது, அதனால் இங்கே தான் நான் தூங்க முடியும், வேற எங்கேயும் போய் தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, சரி தூங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்து தூங்க போவாங்க. அப்போ அவங்களோட நிழல் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் தெரியும். நம்ம ஹீரோவும் அந்த நிழலை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை இருக்கிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினி வந்து எட்டி பார்த்துருவாங்க. எட்டி பார்த்தோன்னா ஐயோ எவ்வளோ கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து இங்கே நடிப்பார். அதை பார்த்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிங்க வந்து புரிஞ்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. திடீர்னு அவங்க தூக்கத்துலேருந்து ஓன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. திருப்பி நம்ம ஹீரோ இப்போ என்னாச்சு அப்படின்றப்போ, எலி எலி அப்படின்றப்போ, எலி தானே இதுக்கு ஏன் கத்துறப்போனா, எலினா எனக்கு ரொம்ப பயம், ஃபஸ்ட்டு நீ அதை வெளியே அடிச்சு பத்து அப்படின்றப்போ அது போயிடுச்சு அப்படின்றப்போ, நீ தூங்க அப்படின்றப்போ, இல்லை இல்லை போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுத்து பிடிச்சி வச்சுட்டு, ஃபஸ்ட்டு நீ அதை கொள்ளு அப்படின்றப்போ, ஓகே நான் அதை கொண்டுருந்தேன், ஆனால் நான் கொண்டதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இதை விட இன்னும் ரெண்டு மூணு எலி வரலாம், இல்லை ஒரு குரூப்பே கூட வரலாம், அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்றப்போ ஹீரோயினி ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, அப்போ நீ போகாது எங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன், ஏன் இவ்வளோ பயப்படுற, நீ ஃபஸ்ட்டு தூங்கு நான் எலி வருதான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை வளர்க்கிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க பக்கத்தில் போட்டு படுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது ஹீரோயினி வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ உடனே செய்வார்னா அவங்களோட கையை பிடிப்பாங்க. அப்போது இப்போ உனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஹீரோயினு ஆ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லேடியோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு நம்ம ஸ்டெப் மதரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போது கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு, நான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் அவங்க அம்மா பற்றின டீட்டெயில் தெரிஞ்சால் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு உண்மையிலே தெரிலங்க, தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேன், நான் முதல்ல என்னோட ஃப்ரெண்டாக இருந்தால் அவ்வளோதான், இப்போ எனக்கு அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரி இதுதாங்க என்னோட கார்டு, உங்களுக்கு தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களும் இவங்களோட பொண்ணை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விடுறாங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகிறப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆற்றுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு வந்து உள்ளே விழுந்துடுறா. அப்போ இவங்க இருந்து இங்கேருந்து கத்தி ஓடிட்டு இருக்காங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வர்றப்போ நம்ம ஹீரோ தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராது. கூட்டிகிட்டு வந்தோடனே இவங்க ரொம்ப அவங்கள கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சி. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதுதான் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில உள்ள பாசம், இது இல்லாமல் தான் அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, நீங்கள் ஒரு அம்மாவாக உங்களுக்கு தெரியும், உங்கள் குழந்தை தனியாக இருந்தால் என்ன இருக்குன்னு, அதே மாதிரி அவளும் ஒரு மகளாக அவளோட அம்மா இல்லாமல் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்படுறா, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பொண்ணுக்கு அம்மா இல்லைனா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் நினச்சி அதே நிலமையில அவளையும் வச்சு பாருங்கள், அதனால் அவங்கள பற்றின டீட்டெயில் தெரிஞ்சால் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றப்போ, இவள் அப்பமும் கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து போயிடுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு தான் வாங்கிட்டு போயிருப்பாரு, ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ ஏன் இவ்வளோ நனைஞ்சு போயிருக்க, என்ன என்ன பிரச்சனை அப்படின்றப்போ, ஹீரோ எதுவே சொல்ல மாட்டார், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு நம்ம வெளியே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வெளியே போவாங்க. நம்மது ஒரு படகுல தான் ரெண்டு பேருமே பேசிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழுத்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அப்பப்போ இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஹீரோவும் சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுவா, கூப்பிட்டோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், அப்போ என்னமோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போவாங்க. அப்போது அவள் ஒரு நம்பர் மட்டும் கொடுப்பாள், இந்த நம்பருக்கு நீ கால் பண்ண உங்கள் அம்மா பற்றி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உன் அம்மாவுக்கும் உன்னை பார்க்க விருப்பமே கிடையாது, ஆனால் நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுனால தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்காக தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டே கொடுப்பா. அதே மாதிரி ஹீரோ காலில் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இந்தாங்க இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீங்கள் என் குழந்தையவே காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த லேடியும் திருப்பி கொடுத்துருவா. திருப்பி கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவா. நம்ம ஹீரோயினியும் அப்போ நீ எனக்காக தான் இதெல்லாமே செய்கிறிய அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.